இனிய நெஞ்சங்களே, அன்பு வணக்கங்கள். ஏறக்குறைய கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு, வேட்பாளர் அறிமுகம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. வாய்ப்பு கிடைத்த வேட்பாளர்கள் மகிழ்ச்சியுடைய உச்சத்திலேயே இருக்க, வாய்ப்பு கிடைக்காத பெரும்பாலானோர் தங்களுடைய கழகத்துக்கு எதிராக போர்க்கொடியும் தூக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கு அதிமுக கழகத்துக்குள்ளார நடந்துட்டு இருக்கிற அந்த கழகம், அந்த பிரச்சனை, பஞ்சாயத்து, அதை தான் பார்க்க போகிறோம். அடுத்து சொந்த மாவட்டத்திலேயே இபிஎஸ் அவர்களும் சரி, ஓபிஎஸ் அவர்களும் சரி, தங்களுக்கு வேண்டாதவர்களை ஸ்கெட்சு போட்டு தூக்கியிருக்காங்க. அதாவது வாய்ப்பு கொடுக்காமல் போயிருந்திருக்காங்க. அதனுடைய பின்னணி, இதன் தொடர்ச்சியாக கேடி ராஜேந்திர பாலாஜி வெர்சஸ் ராஜவர்மன், இவர்களுடைய அந்த பஞ்சாயத்து பின்னணி என்ன, இப்படி பரபரக்கிற இந்த அரசியலுடைய பின்னணிகளை முழுமையாக நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் பார்க்கலாம். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கழகத்துக்குள் நடக்கும் கழகம். மார்ச் 10ஆம் தேதி மாலை நேரத்துக்கு மேலே அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல், 171 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. ஏற்கனவே முதற்கட்டமாக 6 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. மொத்தமாக 177 வேட்பாளர்களை அதிமுக அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த 177 பேரில் தான் 45 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு. 3 அமைச்சர்களுக்கு, நிலோஃபர், வளர்மதி, பாஸ்கரன், இந்த 3 பேருக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக பார்த்தோம்னா 48 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்குங்க. அதே நேரத்தில் சிட்டிங் ராஜ்யசபா எம்பிக்கள், மாநிலங்களவை எம்பிக்கள் 2 பேருக்கு, கேபி முனுசாமி, வைத்தியலிங்கம், அவர்களுக்கும் இந்த இடத்துல வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. மாஜிக்கள் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நத்தம் விஸ்வநாதன், கோகுல இந்திரா, வளர்மதி அப்படின்னு பலருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வாய்ப்பு கிடைத்தவர்களில் 59 பேர் மாவட்ட செயலாளர்களும் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த லிஸ்ட்டை பார்க்குறப்ப நிறைய அளவில் வசதி வாய்ப்போடு இருக்கிறவங்களுக்கும், ஒரு செல்வாக்காக இருக்கிறவங்களுக்கும், ஸ்டாராக இருக்கிறவங்களுக்கும் நிறைய அளவில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு அதிக அளவில் வாய்ப்புகள் மறுக்கப்படும். ஏன்னா ஆளுங்கட்சியாக இருக்கிறதால நிறைய அதிருப்திகள் இருக்கலாம். அந்த அதிருப்தியை போக்குற விதமாக புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறப்ப இவங்க வந்தால் சரி பண்ணிக்குவாங்க அப்படின்னு லோக்கலில் சரி கட்டலாம். மேலும் புதிய சக்திகள் வரப்ப இன்னும் வேகமாகவும் செயல்படலாம். இந்த காரணங்களால் பொதுவாகவே புதிய ஆட்களுக்கு அதிகமாக வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஆனால் இந்த முறை அதிமுகவில் பலம் வாய்ந்த சிட்டிங் எம்எல்ஏக்கள் மற்றும் மாஜிக்கள் இப்படியானவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ எப்பாடு பெட்டாவது வைட்டமின் பா வைத்தாவது வெற்றி அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்துது அப்படிங்கிறாங்க. இதை கூர்ந்து கவனிக்கிற மூத்த மூத்த பத்திரிகையாளர்களும் அரசியலாளர்களும். மேலும் இந்த பட்டியலில் 11 பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவை சார்ந்தவர்களில் முன்னாள் அமைச்சர் மோகன் ஒருத்தருக்கு மட்டும்தான் சீட் வழங்கப்படலை. அப்புறம் இந்த 177 பேர் வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் 14 பெண்களுக்கு, பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து தான் ஒரு புதிய சர்ச்சையும் அதிமுகக்குள்ளார வெடிச்சிருக்குங்க. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அப்போ மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்தில் வெற்றி பெற்ற அதிமுக வேட்பாளர்கள் மட்டும் பார்த்தோம்னா பெண் வேட்பாளர்கள் 16 பேர். ஆனால் எங்களுடைய கழகத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் எங்களுடைய அம்மா தான் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த ஆட்சியில், இபிஎஸ் ஓபிஎஸ் ஆட்சியில் வெறும் 14 பெண் வேட்பாளர்கள் மட்டும்தான் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப குறைந்த அளவில் தான் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? இப்போ தான் வந்து பெண்களுக்கான உண்மையான ஆட்சி செய்கிறது இப்போ இருக்கிற அதிமுக ஆட்சி தான் அப்படின்னு பக்கம் பக்கமாக விளம்பரம்லாம் கொடுத்தீங்க. ஆனால் அப்படிப்பட்ட அதிமுகக்குள்ளார வெறும் சொற்ப அளவில் தான் பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா? இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பலரும் தங்களுடைய கேள்வி கணைகளையும் இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தொடுக்க தொடங்கியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற அந்த தொகுதிகளிலாவது பெண் வேட்பாளர்களுக்கு கூடுதலாக வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனிக்கிற அரசியலாளர்கள். 7 பேருக்கு நோ கரார் காட்டிய எடப்பாடி. இபிஎஸ் உடைய சொந்த மாவட்டத்தில், அதாவது முதல்வர் மாவட்டம்னு அழைக்கப்படுற மாங்கனி மாவட்டம், சேலம் மாவட்டத்தில் 11 சட்டமன்ற தொகுதி இருக்குது. அதில் 2016 சட்டமன்ற தேர்தலில் சேலம் வடக்கு தொகுதி மட்டும் திமுக வெற்றி அடைஞ்சது. 10 தொகுதி சிட்டிங் அதிமுக அரசு கையில் தான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சேலம் மாவட்டத்தில் தான் 7 பேருக்கு நோ சீட் அப்படின்னு கரார் காட்டியிருக்காரு எடப்பாடி. கெங்கவல்லி தனித்தொகுதியில் மருதமுத்து, ஆத்தூர் தனித்தொகுதியில் சின்னத்தம்பி, சேலம் தெற்கு தொகுதியில் சக்திவேல், ஓமலூரில் வெற்றிவேல்,
மேட்டூர்ல மிக முக்கியமானவர் முன்னாள் அமைச்சரான செம்மலை, சங்ககிரியில ராஜா, வீரபாண்டி தொகுதியில மனோன்மணி ஆகிய ஏழு பேருக்கும் இந்த முறை ஏழு எம்எல்ஏக்களுக்கும் இந்த முறை நோ சீட்டுன்னு அறிவிச்சிருக்காரு எடப்பாடி. இதுதான் மாங்கனி மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள் கிட்ட ஹார்ட் ஆஃப் தி டாபிக்கா இருக்கு. வாய்ப்பு கிடைக்காத இந்த ஏழு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்படி புலம்பல்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்க செம்மலை அமைதியாகவே இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்காதது தான் பலருடைய புருவத்தையும் உயர்த்தி இருக்கு. எதனால அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு விசாரிச்சப்ப, ஏன்னா எம்ஜிஆர் காலத்திலேயே சுயேட்சையாக ஜெயிச்சவர் தான் செம்மலை. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த ஒருத்தருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சா, செம்மலை தொடக்கத்திலிருந்து ஓபிஎஸ் உடைய தீவிரமான ஆதரவாளராக தான் இருந்தார். அப்போ ஓபிஎஸ் உடைய தீவிர ஆதரவாளராக இருந்த சமயத்தில் இங்கே இபிஎஸ்க்கு எதிராக கடுமையாக தன்னுடைய விமர்சனங்களை முன் வச்சார். பல நேரங்களில் இபிஎஸ்ஸை காயப்படுத்துகிற மாதிரியும் விமர்சிச்சிருக்காரு. இதுதான் இபிஎஸ்க்கு ஒரு தீராத கோபமாக இருந்தது. அப்புறம் இப்போ தேர்தல் நெருங்குற இந்த சமீப காலத்தில் அப்படியே ஓபிஎஸ் கிட்டேருந்து இபிஎஸ் பக்கம் நெருக்கமாக ஆனாலும் கூட இபிஎஸ் அவரை நெருக்கமாகவே பார்க்க கிடையாது. அதே நேரத்தில் ஓபிஎஸ்ஸோ தன்கிட்டேருந்து அந்த பக்கம் அணி மாறிட்டார் அப்படின்னு இவருக்கும் கொஞ்சம் கடுப்புங்க. இப்படி இருதரப்புமே சேர்ந்து தான் செம்மலையை கைவிட்டுட்டாங்க. அதனால தான் அவருக்கு வாய்ப்பு இந்த முறை கிடைக்கல அப்படின்னு இந்த உள் விவகாரத்தை புட்டு புட்டு வைக்கிறாங்க மாங்கனி மாவட்டத்தை சேர்ந்த சீனியர் அதிமுகவினர். ஆனால் இன்னொரு பக்கமோ, இல்லைங்க செம்மலையே தான் உடல்நிலையை காரணமாக காட்டி எனக்கு சீட் வேணான்னு சொல்லிட்டாரு, எனக்கு வேணும்னா வெற்றிக்கு பிறகு ராஜ்யசபா சீட் அது மாதிரி மேல் சபையில் ஏதாவது கொடுத்துருங்க அப்படின்னு அவர் கேட்டார். அதனால தான் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு இன்னொரு கருத்தும் மாங்கனி மாவட்டத்தில் பரவிட்டுருக்குங்க. இப்படி சொந்த மாவட்டத்திலேயே ஏழு பேருக்கு ஸ்கெட்சு போட்டு அவர்களுக்கு சீட் கொடுக்காமல் அதிரடி காட்டியிருக்காரு எடப்பாடி. ஓவராலாக இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற பெரும்பாலானவங்க, அதாவது இந்த தொகுதியை சார்ந்த எம்எல்ஏக்களுக்கு சொந்த தொகுதியிலேயே பல்வேறு அதிருப்திகள் நிலவிக்கிட்டே இருக்குது. உட்கட்சிக்குள்ளாரையும் அவங்களுக்கு போதிய அளவில் ஆதரவும் இல்லை. இதெல்லாம் கணக்கிட்டு தான், ஏன்னா சொந்த மாவட்டத்திலேயே கடுமையாக தோல்வி அடைஞ்சால் தன்னுடைய இமேஜுக்கும் பாதிப்பு அப்படின்னு கருதி தான் பலருக்கு சீட்டு மறுத்திருக்காரு. இப்படி எடப்பாடி அதிரடி காட்டியதால் சேலம் மாவட்டத்துக்குள்ளார பலரும் கொஞ்சம், அதாவது கட்சிக்காரங்க பலரும் ஒரு அதிர்ச்சியோடவே இருக்க, சத்தம் இல்லாமல் முக்கியமான நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு ஒழுங்காக எல்லோரும் வேலை பார்க்கணும், முக்கியமாக கூட்டணி கட்சியான பாமகவோடு அனுசரித்து போகணும், அவர்களோட வாக்குகளும் சேர்றப்ப நம்ம பல தொகுதிகளையும் வெற்றி அடைய முடியும், அவர்களையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு கராராகவே பேசியிருக்காரு எடப்பாடி அப்படிங்கிறாங்க இந்த விவரங்களை அறிந்த அவருக்கு நெருக்கமானவர்கள். சரி, முதல்வருடைய மாவட்டத்தில் இப்படியான கலையபுரங்கள்லாம் கழகத்துக்குள்ளார நடந்துகிட்டு இருக்குன்னா, அதற்கு கொஞ்சமும் சளைக்காமல் துணை முதல்வர் அவருடைய மாவட்டத்தில் அங்கேயும் இதே போன்ற பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த மாவட்டத்தை சேர்ந்த மூத்த அதிமுகவினர். ஜக்கையனை பழி வாங்கினாரா ஓபிஎஸ்? முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு பிறகு தர்மயுத்தம்லாம் நடத்தினார் ஓபிஎஸ், அதன் பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் இருதரப்பினரும் இணைந்து கொள்ள டிடிவி தினகரனோடு இருந்த அந்த கூடாரத்தில் இருந்த கம்பம் எம்எல்ஏ ஜக்கையன் மீண்டும் இங்கே தாய் கழகத்தில் இணைஞ்சிக்கிட்டார், அதிமுகவில் இணைஞ்சார். இதுதான் பழைய ஃப்ளாஷ்பேக்கு. இங்கே அதிமுகவில் ஓபிஎஸ் உடைய மாவட்டத்தில் இருந்தாலும் தன்னை எடப்பாடியுடைய ஆளாகவே வெளிப்படையாகவே பல இடங்களையும் காட்டிக்கிட்டாரு. தன்னுடைய மகன் பாலமணி மார்பன் அவரை வச்சு தேனி முழுக்கவே எடப்பாடி தான் நிரந்தர முதல்வர் அப்படின்னு போஸ்டர்களையும் ஒட்டினாரு ஜக்கையன். இது எல்லாமே ஓபிஎஸ் தரப்பையும் அவங்களுடைய ஆதரவாளர்களையும் தொடக்கத்திலிருந்து ரொம்பவே காண்டாக்கிட்டே இருந்ததுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் பல நேரங்களில் மீட்டிங்கில் பேசுகிறாருன்னா அந்த மீட்டிங்க்கு போகிற ஜக்கையனும் டக்குன்னு அந்த இடத்துலயே தூங்கவும் ஆரம்பிச்சிருவாரு. இப்படியாக சில காட்சிகளையும் ஓபிஎஸ் பார்த்துருக்காரு. பொதுவாகவே ஜக்கையன் எந்த மீட்டிங் போனாலும் சில நேரங்களில் அப்படியே லைட்டாக கண்ணை சந்திருவாரு. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஜக்கையன் தரப்பில் சொன்னாலும் கூட, இது எல்லாமே ஓபிஎஸ் தரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கடுப்புடைய உச்சத்துக்கே கொண்டு போனது. இப்படியாக ஜக்கையன் மற்றும் ஓபிஎஸ்க்கு இடையே பனிப்போர் நடந்துக்கிட்டே இருக்க இந்த நேரத்தில் தான் தேர்தலும் நெருங்கினது. வேட்பாளராக எப்படியாவது ஆக்கிடணும் அப்படின்னு கம்பம் தொகுதியை ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஜக்கையன். அப்படி இல்லைனாலும் தன்னுடைய மகனுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாரு. ஆனால் அந்த கம்பம் தொகுதி தான் தேனி மாவட்ட செயலாளரான சையத்கானுக்கு ஒதுக்கியிருக்கு அதிமுக தலைமை. இதை வச்சு தான் ஜக்கையனை பழி வாங்கிட்டாரு ஓபிஎஸ் அப்படின்னு அந்த மாவட்டத்தில் இருக்கிற ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் பேசிக்கொள்ள, ஓபிஎஸ் தரப்பினரோ அப்படிலாம் கிடையாதுங்க,
சீனியருங்கிற அடிப்படையில் ஜக்கையனுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதையும் எல்லோருமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அவருக்கு வேறு ஏதாவது இனி வருங்காலங்களில் முக்கியமான பதவிகள் வழங்கப்படும், கட்சி பணிகளை தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு தான் எல்லோரும் வலியுறுத்தியிருக்காங்க. மற்றபடி ஓபிஎஸ்க்கும் ஜக்கையனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பழி வாங்கலை அப்படின்னு தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள். ஆனாலும் உள்ளுக்குள்ளார அவங்க கமுக்கமாக சிரிச்சிட்டு இருக்கிறதையும் உணர முடிஞ்சது. எதுக்காக சிரிச்சிருப்பாங்க? சரி, இங்கிருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் சவுத் பக்கம் போவோம், அந்த பஞ்சாயத்தையும் பார்ப்போம். கண்ணீர் விட்ட கேடிஆர், கரைந்த இபிஎஸ். மார்ச் 11ஆம் தேதி காலையிலேயே அதிமுகவை சுற்றி பல்வேறு அதிரடிகளும் அரங்கேற தொடங்கினதுங்க. சாத்தூருடைய எம்எல்ஏவான ராஜவர்மன் அதிமுகலேருந்து அப்படியே அமமுகவில் போய் சேர, உடனடியாக சாத்தூர் ராஜவர்மனை நாங்கள் அதிமுகலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு இபிஎஸ் மற்றும் ஓபிஎஸும் அறிவிக்க, இப்படியான காட்சிகள் பரபரப்பு தீயை கூட்டிக்கிட்டே இருந்தது. அமமுகவில் சேர்ந்த ராஜவர்மனும் சிவகாசி தொகுதியை விட்டுட்டு எதுக்கு ராஜபாளையத்துக்கு ஓடணும், கேடி ராஜேந்திர பாலாஜி உங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கு சீட்டு, வேண்டாத ஆட்களுக்கு சீட்டு கிடையாதா, சொந்த கட்சியில் இருந்துக்கிட்டே மாற்று கட்சிகளோடு மறைமுகமாக தொடர்பு வச்சுக்கிட்டு முதல்வரையும் துணை முதல்வரையும் ஏமாத்திட்டு வராங்க, ராஜபாளையம் ஒன்றியத்தில் அதிமுகவை முழுமையாக நாங்கள் வெற்றி பெற வச்சோம், அதே போல சிவகாசி ஒன்றியத்தில் கேடி ராஜேந்திர பாலாஜி எந்த அளவுக்கு முழுமையான வெற்றியை அதிமுக கொடுத்தாரு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு பொங்கி தீர்த்திருக்காரு. கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக பொங்கி தீர்த்திருக்காரு ராஜவர்மன். அதோட விடாம சசிகலா ஒரு சமுதாயத்துக்கு உட்பட்டவங்க மட்டும் கிடையாது, அனைத்து சமுதாயத்துக்கும் உட்பட்ட ஒரு தலைவர் தான் அவங்க. எத்தனை அமைச்சர்களை அவங்க உருவாக்குனாங்க தெரியுமா? இன்னைக்கு அவங்க அமைதியா இருக்காங்கன்னா காரணம் இல்லாம கிடையாது. தேர்தலுக்கு பின்னால் நிரந்தரமாக அதிமுகவை சசிகலாவால் தான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு பேச, இதுதான் அதிமுக தரப்ப ரொம்பவே உஷ்ணத்துடைய உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்குங்க. சரி, இப்படி ராஜவர்மன் எதுக்காக கேடி ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக இந்த அளவுக்கு பொங்கி தீக்கணும்? தொடக்கத்தில் ராஜவர்மன் சாதாரணமான ஒருத்தராக தாங்க இருந்தார். ஆர்பி உதயகுமார் அவரோடு தான் நெருக்கமாக இருந்தார், தன்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடங்கினார். அதன் பிறகு ஒரு ஜோதிடர் தான், மாற்று சமுதாயத்து ஆளுமை அமைச்சரோடு நீங்கள் சேர்ந்திருந்தா உங்களுக்கு வந்து செல்வாக்கு கூடும், நிறைய பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதனுடைய தொடர்ச்சியாக தான் அப்படியே கேடி ராஜேந்திர பாலாஜி பக்கம் வந்து சேர்ந்தாரு ராஜவர்மன். கேடி ராஜேந்திர பாலாஜியும் தொடக்கத்தில் நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாரு, ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டு தான் இருந்தது. இதனுடைய தொடர்ச்சியாக சாத்தூருடைய இடைத்தேர்தலையும் வேட்பாளராக களமிறங்கி வெற்றியும் அடைஞ்சாரு ராஜவர்மன். ஆனால் ரெண்டு பேருக்கு இடையிலையும் எங்கே விரிசல் தொடங்கினது அப்படின்னா, ராஜவர்மன் சத்தம் இல்லாமல் சில டீலிங்கை, கான்ட்ராக்ட் டீலிங்கை வந்து முடித்தார். அதில் தான் ராஜேந்திர பாலாஜிக்கு அப்செட்டு. ராஜேந்திர பாலாஜி கூட இருந்தவங்களோ விட்டா உங்களை விட அதிக அளவில் வளர்ந்துருவார் ராஜவர்மன், அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்களையும் ராஜேந்திர பாலாஜியுடைய காதில் போட்டாங்க. இந்த நேரத்தில் தான் ராஜேந்திர பாலாஜி மோடி எங்களுடைய டாடி அப்படின்லாம் சொன்னதும், பாஜக ஆதரவாக சில கருத்துக்கள் பேசினதும், இப்படிலாம் தன்னுடைய போக்கு அவர் கொண்டு போக இந்த கேப்பை கப்புனு பிடிச்சிக்கிட்டாரு ராஜவர்மன். உடனடியாக முதல்வர் இபிஎஸோடு தன்னுடைய நெருக்கத்தை பெருக்கிக்கிட்டாரு. அதிலிருந்து அவருடைய ஆளாக மாற ரெண்டு பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. இது கேடி ராஜேந்திர பாலாஜியை மேலும் மேலும் கடுப்பாக்குனது. இப்படி காலங்கள் ஓடிக்கிட்டே இருக்க, அதன் பிறகு கேடி ராஜேந்திர பாலாஜிக்கும் இபிஎஸ்க்கும் ஒரு நெருக்கமான உறவு ஏற்பட்டது. அந்த பனிப்போர் மனஸ்தாபம் எல்லாமே விடவும் அதன் பிறகு ராஜேந்திர பாலாஜியும் இபிஎஸ்ஐ புகழ்ந்து பக்கம் பக்கமாக விளம்பரம்லாம் கொடுத்தாரு. இப்படியாக மீண்டும் கேடி ராஜேந்திர பாலாஜிக்கும் இபிஎஸ்க்கும் நெருக்கமான உறவு ஏற்பட்டது. இங்கு நெருக்கமான உறவு ஏற்பட்ட உடனே ராஜவர்மனை கொஞ்சம் பெருசாக கண்டுக்காமல் இருந்தார் இபிஎஸ். இந்த நேரத்தில் தான் தேர்தல் நெருங்கினது. யாருக்கு சீட் வழங்குறது அப்படின்னு கேட்குறப்ப தான் ராஜேந்திர பாலாஜியோ ராஜவர்மனுக்கு மட்டும் சீட் கொடுக்கவே கூடாது அப்படின்னு ஒற்றை காலில் நின்னார். இல்லை இது நெகட்டிவாக போகுமா அப்படின்னு இபிஎஸ் தரப்புலேருந்து கேட்கவும், இல்லை 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 அவர் கொடுக்காம இருந்தால் தான் நமக்கு பாசிட்டிவ், இங்கே கட்சியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு பேசியிருக்காரு கேடி ராஜேந்திர பாலாஜி. ஒரு கட்டத்தில் நீங்கள் ராஜவர்மனுக்கு கொடுத்தீங்கன்னா என்னை வந்து நீங்களே வந்து தோற்கடிச்சதுக்கு சமம் அப்படின்னு கண்ணீர் விட்டுருக்காரு ராஜேந்திர பாலாஜி. அதில் தான் இறுதியாக எடப்பாடி க பழனிசாமி கரைஞ்சி போயிட்டாரு. அப்புறம் என்ன, ராஜவர்மனுக்கு தொகுதியில் சீட் வழங்கப்படலை, ராஜவர்மனும் இப்போ அமமுகவில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு இந்த ஒட்டுமொத்தமான ஃப்ளாஷ்பேக்கையும் நிகழ்காலத்தோடு இணைத்து நம்மக்கிட்ட புட்டு புட்டு வச்சாங்க ரத்தத்தின் ரத்தங்கள்.
இப்படியாக பதவிப்படுத்தும் பாடு பெரும்பாடாக அதிமுகக்குள்ளார ஓடிட்டு இருக்கங்க. இப்படி உட்கட்சிக்குள்ளார இருந்து அதிமுகக்குள்ளார பல்வேறு பஞ்சாயத்துகள் வெளிப்பட்டுட்டு இருக்கனா, இந்த நேரத்திலையும் கேப்ல கெடா வெட்டலாமா அப்படின்னு சில கட்சிகள் முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்பா இதெல்லாம் பாக்குறப்ப, இந்த கலையபுரங்கள்லாம் பாக்குறப்ப, என்னப்பா பதவிக்காக எம்எல்ஏ சீட்டுக்காக இப்படி இப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தோணுதுல்ல. ஆனா சீட்டுக்காக போராடுறவங்களோ, நாங்க அப்படிலாம் சீட்டு வாங்கி மக்களுக்காக உழைக்க தான் போறோம், அதுக்காக தான் இத்தனை போராட்டங்கிறாங்க. சீட்டு பெற்றவர்களோ, நாங்க மக்களுக்காக உழைக்கிறதுக்காக தான் இப்படி இந்த சீட்டையும் பெற்றோம் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் நம்புவோமாக. சரி, அதிமுக பற்றி பேசுறதுனால திமுக பற்றி எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அங்க உள்ள நடக்கிற கலையபுரங்களையும் அடுத்தடுத்து நம்முடைய காணொலியில நம்ம பதிவு செய்ய தயாரா இருக்கோம். ஆக மொத்தத்துல பல பல சரவெடிகள் காத்திருக்கு, அது மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் சகோ சேத்த இளங்கோவன். தொடர்ந்து விகடன் டிவியை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.